தமிழ் இனத்தின் நன்றி பெருவிழா பொங்கல் விழா. தமிழ் இனத்தின் பெருமையை தரணிக்கு எடுத்துரைத்து, தனக்கென ஒரு பண்பாட்டை தனித்துவமாக்கி, படைத்தவனுக்கும் படைப்பு தொழிலில் பங்கு பெற்றவனுக்கும் நன்றி கூறி, உள்ளத்து உபகையை உலகுக்கு உணர்த்தும் உன்னத விழா பொங்கல் விழா. பண்டைய காலத்தில் விழாக்கள் மதம் சார்ந்தவையாக இருந்தன. ஆனால் தமிழர்கள் நீண்ட காலமாக மதச்சார்பின்றி உழவையும் உழவரையும் உழவுக்கு உறுதுணையாக இருந்த கால்நடைகளையும் சிறப்பு செய்யும் உயரிய பண்பாட்டை எடுத்து எம்பும் விழா பொங்கல் விழா. உயிர் வாழ உணவை தேடி அலைந்த மனிதன் தன் அறிவால் விவசாயத்தை கண்டறிந்தான். உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய தொடங்கினான். அவ்வாறு அயராது உழைத்ததன் பலனாய் நெல்லை பயிரிட்டு அறுவடை செய்தான். இந்த உணவுப் பொருளை விளைவிக்க உறுதுணையாக இருந்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் நன்றியின் பெருவிழா பொங்கல் விழா. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற வரிகளை வாழ்வாக்கிய நாள் இது. செங்கரும்பு சாற்றி புத்தரிசி படைத்து படைப்பின் தேவையனுக்கு படையில் செய்யும் நாள் இது. ஆம், இந்த நன்றியின் விழா நான்கு நாட்கள் கொண்டாடப்படும். முதல் நாள் போகி, மார்கழி மாதத்தின் கடைசி நாள் கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் பயிரிட்ட அரிசியை மார்கழியில் அறுவடை செய்வார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நோக்கோடு வீட்டில் உள்ள அனைத்து தேவையில்லாத பொருட்களையும் எரித்து புதுமையை வரவேற்பது. இரண்டாம் நாள் பொங்கல், இது தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படும். இந்த நாளில் உழவுக்கு பெரிதும் உதவி புரிந்த கதிரவனுக்கு வணக்கம் செய்து, அறுவடை செய்து வந்த புத்தரிசியை படையலிட்டு அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ்வது. மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல், தை மாதம் இரண்டாம் நாள் கொண்டாடப்படும். இந்த நாளில் உழவுக்கு உறுதுணை புரிந்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்லி பொங்கலிட்டு மகிழ்விக்கும் நாள். இந்த நாளை தமிழுக்கும் தமிழனுக்கும் தரணியெங்கும் பெருமை சேர்த்த திருவள்ளுவர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. நான்காம் நாள் காணும் பொங்கல், தை மாதம் மூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது. இதனை கன்னி பொங்கல் என்றும் அழைப்பார்கள். இந்த நாளன்று உறவினர்கள் நண்பர்களின் வீடுகளுக்கு செல்வது, பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது, அது மட்டுமின்றி ஜல்லிக்கட்டு போன்ற தமிழர்களின் வீர விளையாட்டுக்கள் பலவும் நடைபெறும். இந்த நாளில் பெண்கள் பொங்கல் பானையில் கட்டியிருக்கும் மஞ்சள் கொத்தினை முதிர்ந்த சுமங்கலிகள் ஐந்து பேரின் கையில் கொடுத்து அதை வாங்கி அதனை முகத்தில் பூசிக்கொள்வார்கள். இம்மாபெரும் திருநாளில் உழவு உயரவும் உழவன் செழிக்கவும் இயற்கை மகிழவும் மாற்றம் மானுடத்தில் உதிக்கவும் உயரிய நோக்கோடு உறுதிமொழி ஏற்போம். அனைவருக்கும் பொங்கல் திருவிழா வாழ்த்துகள்.